சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஒரு கற்பனை கதை பண்றதை விட ஒரு உண்மையான கதை பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி கிளாசிக் எபிக் படங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். கிளாசிக் சேரட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் என்னன்றத இந்த ஷோல பார்க்க போறோம். தலைவன் யாரும் பிறக்கிறது இல்லை. சமுதாயத்தில் நடக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் பார்த்து மனசுக்குள்ளேருந்து வெறியாக வெளியே வரவன் தான் ஒரு தலைவன். நம்ம மும்பையில் வரதராஜ முதலியார் அப்படின்னவர் மும்பையோட தாராவியை கையில் வச்சு ஆட்டி படைச்சார். அவரோட கதை தான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க. சின்ன வயசில் அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. இவர் அவரை கொலை பண்ணிவிட்டு தூத்துக்குடியிலேருந்து மும்பைக்கு ட்ரெயின் ஏறி வராரு. சின்ன பையனாக வந்த இவர் பெரிய ஆளாகிறாரு, தாதாவாக மாறுறாரு. அந்த படத்துக்கு பேர் வைக்கிறாங்க நாயகன். யார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார். அந்த படத்துக்கு அப்புறம் கமல், பி சி ஸ்ரீராம், இளையராஜா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாஸ்டர் பீஸாக இந்த படம் அமையுது. ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஒரு படமாகவே இந்த படம் மாறிச்சு. எப்படின்னா வந்து நாலு பேருக்கு நல்லதுனா எதுவும் தப்பில்லை, அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப காலமாகவே ஃபேமஸாகவே போயிட்டுருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அப்படின்ற ஊரில் பாண்டியன் அவரோட கதை தான் வாழ்க்கை வரலாறாக எடுக்கப்பட்டுச்சு. அவரை வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது, ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது. பட் அவரை பற்றி பேர் சொன்னாலே நமக்கு ஃபேஸில் வர ஒரே ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சார் தான். அந்த காலத்திலே ஒரு நல்ல ஹிட் கொடுத்த ஒரு படம். பிரதாப் போத்தன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த படம் வந்து செமையான ஒரு ஹிட் கொடுத்துச்சு. நெப்போலியன் சாரை ஒரு வேறு டைமென்ஷனில் ஒரு இடத்துல திமிராகவும் வெகுளித்தனமாகவும் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக காமிச்சாங்க. இந்த படத்தை பார்ட் டூ எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி கமல் சார் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் சில பல காலத்தாமதத்தினால அவர் நடிக்க முடியாம போய் இப்போ இந்த படம் டிராப்ல இருக்கு. மணிரத்னம் சாரோட இன்னொரு ஒரு தைரியமான அட்டெம்ப்ட் படம் தான் இருவர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால், பிரகாஷ் ராஜ், ஐஸ்வர்யா ராய், கௌதமி போன்ற பல பிரபலர்கள் நடித்தாங்க. 1997 வந்த ஒரு படம், பல பிரச்சனைகளை தாண்டி வந்த ஒரு படம். ஏன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலும் சினிமாவையும் கலந்து அரசியலில் என்னென்ன சூழ்ச்சிகள் இருக்குன்றத சொல்ல வந்த ஒரு படம் இந்த படம். இது யாரோட வாழ்க்கையை தள்ளுன ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்களோட வாழ்க்கை வரலாறுல ஒரு படம் பண்ணுறதுனாலே பல பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி வெளியான ஒரு படம் தான் இந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோவில்பட்டி வீரலட்சுமி, 2003 வந்த ஒரு படம் தான் இந்த படம். ஒரு வில்லேஜில் வாழ்கிற ஒரு பெண்மணி, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, போல்டான ஒரு பெண்மணி, அவங்களோட கதையை படமாக பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயினா வந்து சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. எப்பயுமே பயோபிக் படம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக ஹிட் கொடுத்துரும். ஆனால் இது அந்த நம்பிக்கையெல்லாம் உடச்சிட்டு ஒரு ஃப்ளாப்பாக தான் இந்த படம் அமைஞ்சிச்சு. எது எப்படியோ சிம்ரனுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு நடிகைன்னு பேர் வந்துச்சு. என்னதான் ஒரு பயோபிக் படமாக இருந்தாலும் அந்த படத்தில் வந்து ஒரு வாவ் ஃபேக்டர், என்டர்டெயின்மெண்ட், லவ் அப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்து கிளாடியான ஒரு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார். அவரோட 2007 வந்த ஒரு படைப்பு தான் குரு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் எப்படி வாழ்க்கையில் பெரிய தொழிலதிபராக மாறார் அப்படின்றது அந்த படத்தோட கரு. இது யாரோட வாழ்க்கை வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அம்பானியோட வாழ்க்கை வரலாறு தான். இந்த படத்தில் ஹீரோவாக அபிஷேக் நடிச்சிருந்தார், ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நல்லாவே பேசப்பட்டுச்சு. இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு பூஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான், அவரோட மியூசிக் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து மாதவன், வித்யா பாலன் இந்த மாதிரி பலரோட ஆக்டிங் போட்டு அந்த படம் வேறு லெவல் ஹிட் கொடுத்துச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மூன்று மொழிகளையும் அந்த ரசிகர்கள்லாம் அப்படி வாட்டி வதக்கி அவங்க மனசுக்குள்ள ராணியாக உட்கார்ந்தவங்க தான் செல்க் சுமிதா. அவங்க வந்து அழகு, நடிப்பு, கோபம், கவர்ச்சி அப்படின்னு எல்லாமே மொத்த உருவமாக இருந்தவங்க தான் செல்க் சுமிதா. அவங்களோட வாழ்க்கை வரலாற தழுவி எடுத்த ஒரு படம் தான் இந்த டக்டி பிக்சர். 2017 ரிலீஸ் ஆன இந்த படம் நம்ம எந்த ஒரு ஃப்ரேம்லையுமே வித்யா பாலனை பார்க்கவே இல்லை, செல்க் சுமிதா தான் பார்த்தோம். அவங்க செல்க் சுமிதாவாக நடிக்கலை, வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கே கொடுக்க வேண்டும் வரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் அவ்வளோ ஒரு விறப்பாக பேசுவார். அதெல்லாம் நம்ம பார்த்து படிக்காம பார்க்காம வந்து ஸ்கூல் லைஃப் முடிச்சிருக்கவே மாட்டோம். அந்த வயசில் வந்து கட்டபொம்மன் அப்படின்றத வந்து அவங்களோட தியாகங்கள் ஆகட்டும், அவங்களோட வீரதீர செயல்கள் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்து நமக்கு வந்து வாழ்க்கையவே ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, தந்தை பெரியார், கப்பலோடு தமிழன், பாரதியார், காமராஜ், ராமானுஜம் மற்றும் வந்து வீரப்பன் இவங்களோட வாழ்க்கை வரலாறும் நம்ம பார்த்தாச்சு. அதையும் தாண்டி இப்போது ரீசெண்டாக வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே புரட்டி போட்ட ஒரு படம் தான் ஒரு எபிக் படம், டோனி த அன்டோல் ஸ்டோரி. அந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆச்சு. தோனியோட மறுபக்கத்தை திரையுலகத்தில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சச்சினோட பயோகிராஃபி படம் ரெடியாக இருக்குது, அப்புறம் சாவித்ரியோட படங்கள் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பல படங்கள் வரக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. அவங்களோட படங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நல்ல விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நல்ல விஷயத்தோட சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிக்கிறேன். நன்றி. Hi guys, this is Catherine. For more videos and interviews like this one, please subscribe to Cinema Vikatan.